வணக்கம். சோப்பக்கருது தமிழ் வருடம் புரட்டாசி மாத மீனம் ராசி பலன்கள். அதாவது செப்டம்பர் 18 2023 முதல் அக்டோபர் 17 2023 வரையிலான மீனலக்னம். மீனம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்குமான பலாபலன்களை பார்ப்போம். முதலில் புரட்டாசி மாதத்திற்கான நவகிரகங்களின் நிலைகளை பார்ப்போம். ராசிமண்டல காலச்சக்கர காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷம் ராசியில் குருபகவானும் ராகுபகவானும் இணைந்து உள்ளார்கள். கடகம் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார். சிம்மம் ராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கன்னிராசியில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து உள்ளார்கள். துலாம் ராசியில் கேது பகவான் அமர்ந்துள்ளார். மகரம் ராசியில் சனி பகவான் வக்ர நிலையில் உள்ளார். செப்டம்பர் 27 2023 அன்று புதன் பகவான் கன்னிராசிக்கு செல்கிறார். செப்டம்பர் 29 2023 அன்று இரவு சுக்கிர பகவான் சிம்மம் ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 8 2023 அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகுகேது பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும் கேது பகவான் துலாத்திலிருந்து கன்னிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். புரட்டாசி மாத கடைசியில் அதாவது அக்டோபர் 15 2023 அன்று புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்வார். இவைகள்தான் இந்த புரட்டாசி மாதத்திற்கான நவகிரகங்களின் நிலைகளும் மாற்றங்களும் ஆகும். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதிலுள்ள ஆள் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது JRKMLU சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். பிரபஞ்ச ராசி மண்டலத்தில் காலச்சக்கர காலபுருஷனுக்கு 12வது ராசி மீனம் ராசி. பஞ்சபூஜ தத்துவங்களில் மீனம் ராசி ஜலராசியாகும். இந்த ராசி பகலில் வலுவாக இருக்கும். இது உபய ராசியாகும். இது பெண் ராசியாகும். மீனம் ராசி 2 கால் ராசியாகும். இதை இரட்டை ராசி என்று கூறுவர். நீங்கள் கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பீர்கள். நீங்கள் கனிவான பார்வையுடனும் மலர்ந்த முகத்துடனும் இருப்பீர்கள். நீங்கள் மெல்லிய குரலில் பேசுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சூரியன் வருகிறார். அதாவது 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அனுகூலங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். உங்களுடைய கூட்டுத் தொழிலில் அதிக அளவிலான முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் உண்டாகும். உங்களுடைய 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சமசப்தமத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போது 6-7 அதிபதிகள் பரிவர்த்தன யோகத்தில் உள்ளார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் குருவால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் பெறுகிறது. இது உங்களுக்கு பெரிய விசேஷமாகும். இதனால் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செப்டம்பர் 25 2023 அன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்கிறார். ஆக 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இணைகிறார்கள். எனவே ஷேர் மார்க்கெட், கூட்டுத் தொழில், தகவல் தொடர்பு துறை, ஆசிரியர் துறை, தங்கம் சார்ந்த துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அபாரமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். தங்கம் வைத்து பணம் வாங்குபவர்கள், தங்கம் வைத்து பணம் கொடுப்பவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். 2ஆம் இடத்தில் உள்ள குரு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். எனவே உங்களுடைய வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான அபாரமான முன்னேற்றங்கள் உண்டாகும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழிலில் இதுவரையில் நஷ்டத்தை சந்தித்தவர்களுக்கு கூட இனி லாபகரமாக இருக்கும். உங்களுக்கு பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அனைத்தும் உயரும். 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனி உங்களுடைய சுயஸ்தானத்தை அதாவது ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார். சனி தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறாக வக்ரநிலையில் சுபதன்மையோடு பார்க்கிறார். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். சனியால் உங்களுக்கு பணவரவுகள், தனவரவுகள் அபரிவிதமாக அதிகரிக்கும். 3க்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பார். செப்டம்பர் 30 2023 அன்று 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். மேலும் 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். எனவே உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இடமாற்றங்கள் உண்டாகலாம். இது நற்பலன்களை கொடுக்கும். மேலும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைத்து வரன் கைகூடும் என்பது மட்டுமல்லாமல் 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியது என்பதால் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். புதன் ஆட்சி உச்சம் மூல திருகோணம் பெற்று சப்தமத்தில் நிற்பது பெரிய விசேஷமாகும். எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் நற்பலன்களும் உண்டாகும்.
கூட்டுத்தொழிலில் உங்களுடைய கூட்டாளி மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் கிடைக்கும். அக்டோபர் 15, 2023 அன்று புதன் சுக்கிரன் வீடான துலாத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்வார். உங்களுடைய ராசிக்கு 9, 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சமசப்தமத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசை ஈடேறும். அக்டோபர் 8, 2023 அன்று நிகழவிருக்கும் ராகுகேது பெயர்ச்சியின் போது ராகு உங்களுடைய சுயஸ்தானத்திற்கு வருகிறார். ஆக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டமான அளவில் முன்னேற்றங்கள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சமசப்தமத்தில் கேது வருவார். எனவே உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும், உங்களுடைய கூட்டுத்தொழில் கூட்டாளிகள் மூலமாகவும், வாழ்க்கை துணை மூலமாகவும், காதல் துணை மூலமாகவும் உங்களுக்கு அதிக அளவிலான ஆதாயங்களும் ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு பணவரவு அபரிவிதமாக இருக்கும். உங்களுடைய உங்களின் குழந்தைகளுடைய கல்வித்தரம் சிறப்பாக இருக்கும். இந்த மீனலக்னம் மீனம் ராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் பெரிய முன்னேற்ற காலமாக அமைகிறது. அக்டோபர் 15, 2023 முதல் அக்டோபர் 17, 2023 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்தல் நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்வதை தள்ளிப்போடுதல் அவசியமாகிறது. இந்த மாதத்தில் நவகிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும், கெடுபலன்களை தவிர்க்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அருகிலிருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்திலுள்ள விசேஷ தினங்களை பார்ப்போம். புரட்டாசி மாதம் ஆரம்ப நாளான செப்டம்பர் 18, 2023 அன்று விநாயகர் சதுர்த்தி தினமாகும். செப்டம்பர் 27, 2023 அன்று பிரதோஷ தினமாகும். பிரதோஷ தினம் என்றால் ஈஸ்வரன் ஆலகால விஷத்தை அருந்திவிட்டு தாயாரின் மடியில் சயனித்த நேரம் பிரதோஷ நேரமாகும். பிரதோஷத்தில் மேலும் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஒரு சிலருடைய ஜாதகங்களில் களத்திரதோஷம் இருக்கும். அந்த களத்திரதோஷத்திற்கும் இந்த பிரதோஷ தின வழிபாடு மிக முக்கியமானதாகும். செப்டம்பர் 30, 2023 அன்று மாலையபக்ஷம் ஆரம்பம். மாலையதக்ஷன் என்றால் பித்ருதோஷங்கள் உள்ளவர்களுக்கு, அதாவது பித்ருக்களின் ஆசிர்வாதம் குறைவாக உள்ளவர்கள். அதேபோல 5ஆம் இடம், 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாலையபக்ஷத்தில் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது குருபகவானோடு சேர்ந்த கேது அமைப்பில் குருபகவான் பலம் இழப்பார், கேது பலம் பெறுவார். அதேபோல் குருபகவானோடு சேர்ந்த ராகு அமைப்பில் ராகு பலம் பெறுவார், குருபகவான் பலம் இழப்பார். இப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு சோபகிரிது வருடம் குருவும் ராகுவும் மேஷத்தில் உள்ளார்கள். ஆக ராகு பலம் பெறுவார், குரு பலம் இழப்பார். எனவே எல்லா ராசிக்காரர்களும் மாலைய பக்ஷம் செய்தல் வேண்டும். அதாவது தாய் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே இதை செய்தல் வேண்டும். இந்த தர்ப்பணம் எத்தனை நாள் விட வேண்டும் என்றால், இந்த பக்ஷம் தொடங்கியதிலிருந்து பக்ஷம் முடியும் வரையில் தர்ப்பணம் விடுதல் வேண்டும். நித்திய, அதாவது தினம் தினம் தர்ப்பணம் விடுவது என்பது மிக மிக விசேஷமாகும். இல்லையேல் மாலிய அமாவாசை அன்று, அதாவது அக்டோபர் 14, 2023 அன்று கண்டிப்பாக தர்ப்பணம் விட வேண்டும். ஜோதிட சாஸ்திர விதிப்படி ஜோதிடமும் பண்டிகைகளும் ஒன்றாகிறது என்பதன் படி, குரு ராகு சேர்ந்து குரு கேது சேர்ந்து 5ஆம் இடத்து அதிபதி கெட்டுப்போயிருந்து, 5ஆம் இடத்தில் உள்ள கிரகங்கள் கெட்டுப்போயிருந்து, 9ஆம் இடத்தில் உள்ள கிரகம் கெட்டுப்போயிருந்து அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்து இருந்தால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் கூறுகிறது. இதுபோல் உள்ளவர்களுக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தின் அருள் குறைவாக உள்ளவர்களும் கூட. இவைகளைத் தவிர திருமணமாகி வெகுநாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள், அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக அவசியமாகும். அக்டோபர் 2, 2023 அன்று மகாபரணி வருகிறது. அக்டோபர் 14, 2023 அன்று மாலிய அமாவாசை. இது மிக முக்கியமான விசேஷமான அமாவாசையாகும். இந்த தினத்தன்று பித்ருக்கள் பூமிக்கு வரக்கூடிய காலகட்டங்கள். எந்த இடம் நமது மூதாதையர்களுக்கு, அதாவது பித்திருக்களுக்கு இஷ்டமான இடமோ அந்த இடத்திற்கு பித்திருக்கள் பிரவேசிப்பார்கள். அடுத்தது அக்டோபர் 15, 2023 அன்று நவராத்திரி ஆரம்பித்து தொடர்ந்து 9 நாட்கள் இருக்கிறது. 9 நாட்களும் வீட்டில் வழிபட்டால் சுபிட்சம் பெறலாம். அக்டோபர் 12, 2023 அன்று பிரதோஷம் வருகிறது. அக்டோபர் 8, 2023 அன்று ராகுகேது பெயர்ச்சியும் நிகழ்வுள்ளது.
மேலும் நமது ஜே ஆர் கே அமுலு சேனலில் 2023 சனிவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 குருவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 ராகுகேது பெயர்ச்சி பலன்கள், 2023 சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023 புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குரு பெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள். தயவு செய்து நமது சேனலை வீடியோக்களை ஷேர் செய்யவும்.